இசையமைப்பாளர் இளையராஜா வந்து என்ன செஞ்சிருக்காருன்னா, எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கிட்ட ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. என்னோடய பாட்டை இனிமேல் எந்த கச்சேரிலையும் பாடக்கூடாது அப்படின்னு அனுப்பிச்சிருக்காரு. அவரும் எஸ்பிபியும் ஒரு நல்ல மனசோட இனிமேல் எந்த பாடலையும் பாட மாட்டேன்னு சொல்லிட்டார். இது வந்து ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கு. இந்த நிலையில் வந்து இளையராஜாவின் தம்பி இசையமைப்பாளரமான கங்கேந்திரன் வந்து இதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அது என்னென்னா, இளையராஜாவோட முடிவு வந்து ரொம்ப தவறானது, என்னுடைய பாடலை யாரும் கேட்காதீங்க, பாடாதீங்க, மாணிக்க வாசகர் வள்ளலார் போன்றவங்க கூட சொன்னது கிடையாது, எதற்காக இந்த ஆசை, நீங்களும் சம்பாதிச்சு என்ன பண்ண போகிற, அந்தளவுக்கு பணம் கஷ்டம் உனக்கு வந்துடுச்சு, இசையம் வந்து ரொம்ப வியாபாரமாக்காத, பாடலுக்கு சம்பளத்தை தான் ஏற்கனவே வாங்கிட்டு இல்லை, இனிமே என்னத்துக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, இனிமேல் நான் எல்லோரும் பாட்டு பாடினாங்கன்னா அது நமக்கு தானே பெருமை, இது வந்து கேட்குறதுக்கே அசிங்கமாக இருக்குது என்று இசையமைப்பாளர் கங்கை என்பவர் வந்து இளையராஜாவை கைவி கைவி வச்சிருக்கேன்.